ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹாலிவுட்லேயும் டாலிவுட்லேயும் ரொம்பவே பிஸியான நடிகையான நம்ம பிரியா மணி இருக்காங்க இல்லையா. அவங்க ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து மைதான் அப்படின்ற ஒரு ஃபிலிமில் வந்து நடித்தாங்க. ஸோ அந்த மைதான் ஃபிலிமோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரியா மணிக்கு ஆக்வர்டாக வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்களால் கைது செய்ய அப்படின்ற ஃபிலிம் மூலமாக நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமான நடிகை தான் நம்ம பிரியா மணி. அது அவ்வளோ கை கொடுக்கலை அப்படின்னாலும் பருத்தி வீரன் படத்தில் முத்தரக கேரக்டர் உங்களுக்கு அதிகமாகவே வந்து தேசிய விருது கிடைக்கிற அளவுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து கை கொடுத்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரியாமணிக்கு எந்த ஒரு பட வாய்ப்புகளும் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து மலையாளத்தில் நேரு அப்படின்ற ஃபிலிமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து வழக்கறிஞர் ஆக்டிங் வந்து பண்ணாங்க. ஸோ அதுவுமே என்ன அப்படின்னா வந்து பெருசாக வந்து பேசப்படாத ஒரு கதாபாத்திரமாக தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மைதான் அப்படின்ற ஒரு ஃபிலிமில் வந்து கமிட் ஆயிருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அஜய் தேவ்கன் வந்து ஹீரோவை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் சர்மா. ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னா வந்து போனி கபூர்ஜி ஸ்டுடியோஸ் தான் வந்து இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து மும்பையில் வந்து நேற்று வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு இந்தியன் ஃபுட்பால் பிளேயரோட, அதாவது சையத் அப்துல் ரஹீம் அப்படின்றவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா வந்து ரம்ஜானுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேற்று ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து மும்பையில் வந்து நடந்திருக்கு. அதில் போனி கபூர் எல்லாருமே கலந்துருக்காங்க. ஸோ அந்த போனி கபூர் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம பிரியாமணியை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணும்போது தகாத முறையில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரியாமணியை வந்து தொட்டிருக்காரு. ஸோ பிரியாமணிக்கும் அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கு. அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வந்து வைரலானதை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வந்து போனி கபூருக்கு இந்த வயசில் இது தேவையா அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்து வர்றாங்க. ஸோ இதுக்கு பார்த்து இந்த ஃபிலிம் பார்த்திங்க அப்படின்னா வந்து முன்னாடியே யார் கமிட் ஆயிருந்தா அப்படின்னா வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து ஆயிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சில காரணங்களால் இதை தவிர்த்தனால தான் பிரியாமணி வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரியாமணியுமே ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு ரியாக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஓகே, பை பை. உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுக்கு கனகராஜ்.